வணக்கம் அண்ட் வெல்கம் டு தண்டோரா டைம்ஸ். நான் உங்களோட விஜய் சோபனா. அண்ட் இன்னைக்கு உங்களுக்கு பிளாக்பஸ்டர் நிகழ்ச்சியில் மீட் பண்ண வந்திருக்கிறேன்னா, எந்த மூவியோட வந்திருக்கேன் அப்படின்னா, 17 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க, ஒரு சூப்பரான மூவி வந்து. அது யார் நடித்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா, ஜோதிகா, ஜீவன், டேனியல் பாலாஜி மற்றும் பலரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அது வேறு எந்த படமும் கிடையாது, காக்க காக்க. ஸோ காக்க காக்க படம் ரிலீஸ் ஆகி 17 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் மேனன் ஃபேன்ஸ் ஆகட்டும், சூர்யா ஃபேன்ஸ் ஆகட்டும், ஜோ ஃபேன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே அதை வந்து ரொம்ப கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த 17 இயர்ஸ் ஆஃப் காக்க காக்காவை செலிப்ரேட் பண்ற விதமா இன்னைக்கு காக்கா காக்கா படத்தை பத்தின பல அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி தான் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். சூர்யாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான கதாபாத்திரம் படத்தில் இருந்ததோ, அதே அளவுக்கு ஈக்குவலான கதாபாத்திரம் இருந்தது யாருக்குன்னா, படத்துடைய வில்லன், அதாவது ஜீவனுக்கு. ஜீவனுக்கு இந்த படத்தில் தனியாகவே ஒரு பாடலே வச்சுருந்தாங்க. நான் அந்த பாடலை தாண்டியும் ஜீவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, படத்தில் எனக்காக ஒரு பாடல் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங் எது அப்படின்னா, உயிரின் உயிரே பாடல் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த சமயத்தில் நிறைய இன்டர்வியூஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஜீவன் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயமா இருந்தது எதுவாக இருந்ததுன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் உயிரின் உயிரே தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அண்ட் மேலும் உயிரின் உயிரை பாட்டை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நிறைய பேருக்கு வந்து தியேட்டருக்கு லேட்டா வரக்கூடிய பழக்கம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா. சோ அந்த மாதிரி லேட்டா வந்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இந்த உயிரின் உயிரை பாடல் ஃபர்ஸ்டே போயிடுச்சு அப்படின்னு ஒன்னுமே, அந்த பாட்டுக்காகவே ரெண்டாவது தடவை மூணாவது தடவை இந்த படத்தை பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு உயிரின் உயிரை அப்படிங்கிற அந்த பாடல் வந்து மிகப்பெரிய அளவுல வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில மனசுல இடம் பிடித்த பாடல். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாடல் ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறது தான் நிஜம். இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய வில்லனா நடிச்சதுக்கு அப்புறமா அவரை வந்து எந்த படத்துல போட்டாலும் மிரட்டல் நாயகன் அப்படின்னே வந்து அவரை பட்ட பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு படத்துல வில்லத்தனத்துல பயங்கரமா மிரட்டி இருப்பாரு. நான் யாரு தெரியுமாடா, பாண்டியா, கேள்விப்பட்டிருக்கியா? சோ படத்துல அடுத்ததா வந்து சூர்யா கூடவே டிராவல் பண்ற கேரக்டர்ல வந்திருப்பாரு டேனியல் பாலாஜி. சோ டேனியல் பாலாஜி பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து பயங்கரமான மிரட்டுற வில்லனா நடிச்சிருந்தாலும், கதாபாத்திரங்கள் அப்படிங்கறது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவர் மாடுலேட் பண்ணி அவர் நடிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு நடிகரா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஆனா காக்க காக்க படத்துல வரக்கூடிய சில சீன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா, டேனியல் பாலாஜி அவர்களே அசிஸ்டன்ட் டைரக்டரா கூட இருந்து கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. சோ அப்படி இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டு மூணு படங்களுக்கு வந்து தொடர்ந்திருந்தது. சோ அந்த வகையில அடுத்ததா வேட்டையாடு விளையாடு படத்திலையும் வில்லனா நடிச்ச டேனியல் பாலாஜி சில சீன்ஸ் வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து கூடவே வந்து நடிச்சு கொடுத்ததோட மட்டும் இல்லாம டைரக்டும் பண்ணியிருக்காரு. சோ அந்த அளவுக்கு டேனியல் பாலாஜி அண்ட் கௌதம் மேனன் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி நிறைய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படிங்கிறது நிஜம். அண்ட் இந்த காம்பினேஷன் பிடிச்சி போன கௌதம் மேனன் என்ன பண்ணாரு அப்படின்னா, வந்து டேனியல் பாலாஜியை செகண்ட் லீடாக வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி சூர்யா, டேனியல் பாலாஜி அண்ட் படத்தில் அசின் வந்து ஹீரோயினாக பண்ணுற ஒரு படம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார். அண்ட் படத்துக்கு வந்து இசை கூட ஏஆர் ரஹ்மான் வந்து கம்போஸ் பண்ணுறதா இருந்தது. படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் டியூ டு சம் ரீசன்ஸ் வந்து படத்தை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து டேனியல் பாலாஜி கூட அடுத்ததாக காம்போவாக வந்த படம் தான் வேட்டையாடு விளையாடு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் மறைஞ்சு போய் டிவிடி அப்படிங்கிற கலாச்சாரம் அப்பதான் புதுசா வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. அதுல வந்து ஆல்டர்னேட்டிவ் எண்டிங்கா வந்துட்டு ஜோதிகா உயிரோடு இருக்கிற மாதிரி டிவிடி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஓவர்சீஸ்ல மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுச்சு. பிகாஸ் இந்த படத்துல வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எண்டிங் இருந்ததுனால ஓவர்சீஸ்லயும் படத்துக்கான வரவேற்பு ரொம்ப ஜாஸ்தியாவே இருந்ததுன்னு சொல்லலாம். நான் உங்ககிட்ட தப்பா பேசிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு எனக்கு அப்போ தெரியல. இந்த படத்தில் பல நோன் ஃபேக்ட்ஸ் அன்னோன் ஃபேக்ட்ஸ்னு நிறைய இருந்தாலும் இந்த படத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வரத்துக்கு முன்னாடி ஆடியன்ஸ் கிட்டே இருந்த மொபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் மாடல் மொபைல் தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு ஒரு ரிங்டோன் மொபைல், அதாவது மெமரி கார்டு போடக்கூடிய மொபைல்ஸ் வந்து அந்த சமயத்தில் தான் புதுசாக வந்து இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த மொபைல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் வந்துட்டு இந்த காக்க காக்க படத்துடைய தீம் மியூசிக்கை ரிங்டோனாக வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபோன்ஸ், அதாவது பேசிக் மாடல் வச்சிருக்கிற ஃபோன்ஸ் வச்சிருந்த ஆடியன்ஸ் கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா, எப்படியாவது வந்து அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரி கார்டு இருக்கக்கூடிய அந்த ரிங்டோன் மொபைலை வாங்கி அதுலேயும் வந்து காக்கா காக்கா படத்துடைய டோன் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே நிறைய ஆடியன்ஸ் வந்துட்டு இந்த ஃபோனை வந்து வாங்கின காலமும் இருக்குது. அண்ட் அது மட்டும் கிடையாது, அந்த ஃபோன்லேயும் வந்து மேக்ஸிமம் 90% ஆஃப் பீப்புள் வந்து வச்சிருந்த டோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்கா காக்கா படத்துடைய தீம் மியூசிக் தான் வச்சுருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு இந்த படத்துடைய பாடல்களும் தீம் மியூசிக்கும் பிஜிஎம்மும் வந்து மிகப்பெரிய அளவில் சக்சஸ் ஆனது படத்துடைய தனி சிறப்பு.
கௌதம் மேனன் அண்ட் சூர்யா இவங்க ரெண்டு பேருடைய காம்போ பல இடங்கள்ல சக்சஸ் ஆயிருக்கு. அண்ட் கௌதம் மேனனும் இதை வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு, நானும் சூர்யாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்பு கிடைக்கும் போது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கண்டிப்பா வந்து இன்னொரு படமும் நான் சூர்யா கூட பண்ணுவேன்னு பல இன்டர்வியூஸ்ல இப்ப வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காரு. என்ன நேர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 17 இயர்ஸ் ஆஃப் காக்க காக்க இந்த படத்துடைய பல அமேசிங் அன்னோன் ஃபேக்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சு நல்லா ஜாலியா இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம தண்டோரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.